1999 நோவாவால் பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒலிதான் ஜூலியா. இதுவரை ஆழ்கடலில் பதிவு செய்யப்பட்ட மிக வலிமை வாய்ந்த ஒலிகளில் ஒன்றுதான் இது. பசிபிக் கடல்ல இருக்கிற எல்லா ஹைட்ரோபோன்லயும் இந்த ஒரு ஒலி பதிவு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 3 நிமிடங்களுக்கு நீடித்தது இதன் ஓசை. இந்த ஒலிக்கான காரணம் அண்டார்டிகாவில் இருக்கிற ஏதோ ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்தது என்றுதான் கருதப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு வர ஒரு கேள்வியா இருக்கும், பனிப்பாறை உடைந்தா இவ்வளவு பெரிய சவுண்ட் வருமான்ட்டு. யோசிக்க வேண்டும், பல கிலோ எடையும் பல கிலோமீட்டர் அதாவது 1000 கணக்கான கிலோமீட்டர் நீளமுடைய பிரம்மாண்டமான பனிக்கட்டிகள் அதாவது பனிப்பாறைகள் அண்டார்டிகாவில் இருக்கு. அதாவது இதுல ஒன்னா செஞ்சா நம்ம தமிழ்நாடே குலுங்குற மாதிரி தான் இருக்கும். சாதாரணமா ஒரு நிலச்சரிவு ஏற்படும் போது அதோட சவுண்ட் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப பல கிலோமீட்டர்கள் நீளம் இருக்கிற பிரம்மாண்டமான இந்த பனிப்பாறைகள் உடையும் போது இல்லாட்டி நகரும் போது எவ்வளவு பெரிய சவுண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.